ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பழமொழிகளும் அதன் உண்மையான அர்த்தங்களும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் கிரியேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பழமொழி ஒன்று, ஊரம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளரும். இந்த பழமொழிக்கான அர்த்தம் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நம்ம வந்து மற்றவங்களோட பிள்ளையை நல்லா வளர்த்தா அதே மாதிரி நம்ம பிள்ளையை யாராச்சும் இக்காலத்தில் அதே மாதிரி வளர்ப்பாங்க அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்ம மனைவி அவங்க வந்து ஊரம் பிள்ளை, அவங்களோட கர்ப்ப காலத்தில் நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க வயிற்றில் இருக்க நம்ம குழந்த அது நல்லா வளரும். அதுதான் அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி ரெண்டு, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இந்த பழமொழிக்கு நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா, நம்ம அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்ம சொல்கிற விஷயத்தை டக்குன்னு செய்ய மாட்டான், அதே ஒருத்தனை அடித்து இந்த வேலையை செய்யடா அப்படின்னு சொன்னாக்காவும் செஞ்சிருவான் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, அந்த காலத்தில் நிலத்தை அளக்கிறத வந்து அடின்னு சொல்லி தான் அளப்பாங்க. அப்படி அளக்கிற விஷயத்த அவங்க இதில் எப்படி சொல்ல வராங்கன்னா, அண்ணன் தம்பியை நம்பிட்டு அண்ணன் நமக்கு செய்வான், தம்பி நமக்கு நாளைக்கு இதை செய்வான் அப்படின்னு நம்ம யாரையும் நம்பி இல்லாமல் ஒரு அடி நிலத்தை நம்பி நம்ம விவசாயம் பண்ணோம்னா என்னைக்குனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட அர்த்தம். பழமொழி மூணு, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோம்னா, சாவுங்கிறது 6 வயசுலேயும் வரும் 100 வயசுலேயும் வரும் அப்படிங்கிறது. ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, மகாபாரதத்தில் கர்ணனோட தாய் குந்தி தேவி வந்து கர்ணனை பாண்டவர்களோட போய் சேர்ந்துக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கர்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பாண்டவர்கள் 5 பேர் கூட 6வதாக போய் சேர்ந்தாலும், கௌரவர்களோட 100வதாக போய் சேர்ந்தாலும் சாவு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி 4, களவும் கற்றுமற. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிட்ருக்குறோன்னா, நம்ம தப்பு செய்யவும் கற்றுக்கணும், அதை கற்றுக்கிட்டு உடனே மறந்துடணும் அப்படிங்கிறது தான் நாம் நினச்சிட்ருக்கிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் அது கிடையாது. இந்த பழமொழியே வந்து களதும் கற்றுமற அப்படின்னா, களவும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, திருட்டு. கத்து அப்படிங்கிறதுக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் இருக்குது, பொய் சொல்கிறது. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, திருட்டு பொய் சொல்கிறது இது ரெண்டுமே நம்ம வந்து வாழ்க்கையில் மறந்துடணும் அப்படிங்கிறது தான் களவும் கத்து மர. பழமொழி 5, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோன்னா, கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது. அதனால் யாராச்சும் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிவிட்டு அவங்க அந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம உடனே இந்த வார்த்தையை பயன்படுத்திடுவோம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. அப்படின்னா கழுங்கிறது ஒரு கோரப்புல், அந்த புல்லில் தைக்கிற பாயில் படுத்தோன்னா அந்த கற்பூர வாசனை அது வந்து அந்த பாயில் மட்டும் இருக்குமா, அதுதான் இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம். பழமொழி 6, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாம் எப்படி புரிஞ்சிட்ருக்கோன்னா, அரசனை நம்பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா, ஒரு அரசன் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆளை நம்பி நம்ம வந்து புருஷனை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அது சயின்டிஃபிக்காகவும் உண்மையான ஒரு விஷயம். அதனால் அரச மரத்தை மட்டுமே நம்பி சுற்றிட்டு இருந்தால் குழந்தை பிறக்காது, புருஷனையும் கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம். பழமொழி 7, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது. அப்படின்னா நாம் என்ன நினச்சிட்ருக்கோம்னா, மண்ணில் செய்யப்பட்ட ஒரு குதிரையை நம்பிட்டு நம்ம ஆற்றில் இறங்கணும்னா அந்த மண்ணு கரைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா, மண் குதிர்ங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, மண் மேடு. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓடுற ஆற்றுல அங்கங்கே வந்து இந்த குதிர் இருக்கும், மண் குதிர் இருக்கும், அதை நம்பி நம்ம இறங்கணும்னா அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா நம்ம அந்த குழியில் காலை வச்சு உள்ளே மூழ்கிடுவோம். இதுதான் அதுக்கான உண்மையான அர்த்தம். பழமொழி 8, 5 பெற்றால் அரசனும் ஆண்டிதான். இதை நாம் எப்படி புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, 5 பொண்ணை பெற்றா அரசனும் ஆண்டி ஆயிருமா அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிட்ருக்கிறது. ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, ஆடம்பரமாய் வாழும் தாய். 2, பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை. 3, ஒழுக்கமற்ற மனைவி. 4, ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன்பிறப்பு. 5, சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள். இந்த 5 இருந்துச்சுன்னா அரசனும் ஆண்டி ஆயிடுவான். அதுதான் இந்த பழமொழிக்கான உண்மையான. பழமொழி 9, வர வர மாமியார் கழுதை போல் ஆனாலாம். இந்த பழமொழியை உண்மையிலேயே எப்படி சொல்லணும்னா, வர வர மாமியார் கைதை போல் ஆனாலாம். அப்படின்னா கைதைங்கிறது ஒரு வகையான பூ, அந்த பூக்கு பேர் வந்து ஊமத்தப்பூ. அந்த பூ எப்படி இருக்குமானா, அது மொட்டு விட்டு வரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா, ஆனால் நாளடைவில் அதை பார்க்கும்போது அது மேலே முள் போன்ற ஒரு தோற்றம் வந்துடும். அந்த தோற்றம் வந்ததும் இல்லாமல் அதுக்குள்ளே அவ்வளோ விஷமத்தன்மை வந்துடும். இதுதான் வந்து வர வர மாமியார் கைதை போல் ஆனாலாம் அப்படிங்கிறத நம்ம மாற்றி கழுதை போல் ஆனாலாம் அப்படிங்கிறத உச்சரிச்சுட்டு இருக்கோம். பழமொழி 10, கள்ள கண்டா நாய காணும், நாய கண்டா கள்ள காணும். இதை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். அதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, கல் இருக்கும்போது அந்த கல்லை வச்சு அடிக்கிறதுக்கு நாய் நம்ம கண்ணில் மாட்ட மாட்டேங்குது, நாய் இருக்கும்போது அந்த நாயை அடிக்கிறதுக்கு அந்த கல் நம்ம கண்ணில் மாட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நாம் நினச்சிட்டு இருக்கிறது. ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்ம கமல் படத்தில் சொன்ன மாதிரி, கல்லை மட்டும் கன்றால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கன்றால் கல்லடி தெரியாது. அதாவது இதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஒரு கல்லில் செஞ்சப்பட்ட ஒரு நாயோட சிலையை பார்க்கும்போது அதை நாயாக நினச்சி பார்த்தா அது நாய், அதை கல்லாக பார்த்தா அது கல்.
அதுதான் இதோட உண்மையான அர்த்தம். பழமொழி 11, புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆத்து. இதுக்கு நாம புரிஞ்சு வச்சிருக்க விஷயம் என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு அதை பத்தி ரொம்ப யோசிச்சு மனநிலை கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினைப்புல இருக்கும்போது அதை வந்து ஒரு சிகரெட் புகைப்பிடித்து ஆத்து அப்படிங்கிற மாதிரி நாம வந்து இதை புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம மனநிலைய வேற ஒரு விஷயத்துல புகவிட்டு, அதாவது வேற ஒரு விஷயத்துல புகுந்து வேற புகவிட்டு ஆத்தணும். அதுதான் இதோட உண்மையான அர்த்தம். பழமொழி 12, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. இதை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாம நிக்கிறவன் போலீஸ் வேலைக்கு போவான், வேற வேலைக்கு போக வழியே தெரியாதவன் வாத்தியார் வேலைக்கு போவான் அப்படிங்கறத நாம புரிஞ்சு வச்சிருக்கிறது. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, மற்றவருக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி 13, 1000 பேத்த கொன்னாதான் 60 ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 நோயாளிகளை கொண்டுட்டானா அப்போதான் அவன் வந்து பாதி வைத்தியனாவான் அப்படிங்கிறது நாம புரிஞ்சு வச்சிருக்கிறது. உண்மையான பழமொழி என்னன்னா, 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியனாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நோயை போக்குறதுக்கு 1000 விதமான வேர்கள், அதை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அரை வைத்தியன் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி 14, சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். இதை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, சட்டியில என்ன சோறு இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு வச்சிருக்கிறது. இந்த பழமொழியை உண்மையிலே எப்படி சொல்லணும் அப்படின்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, அகப்பைங்கிறது பெண்களோட கர்ப்பப்பை, சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும். அதுதான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி 15, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்துல மாடு வாங்கும் போது அந்த மாட்டை காலை பதிய வச்சு அது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பதியுது அப்படிங்கறத பார்த்துதான் அந்த மாட்டை வாங்குவாங்க. அதனால இந்த பழமொழியை உண்மையிலே எப்படி சொல்லணும் அப்படின்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. சுவடுங்கிறது அந்த கால் சுவடு, அந்த காலை எந்த அளவுக்கு அது அழுத்தமா வச்சிருக்கு, அந்த அளவுக்கு அது வலிமையா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அதுதான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி 16, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு, கோத்திரம் அறிஞ்சு பிள்ளை கொடு. இதை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, பிச்சை எடுக்க வரவனோட பாத்திரத்தை பார்த்து நம்ம பிச்சை போடணும், ஒரு பொண்ணு கொடுக்கும்போது அவன் என்ன குளம் கோத்திரம்னு பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கறதான் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறது. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. அந்த காலத்துல எல்லாம் புலவர்கள் வந்து அரசர்கள் கிட்ட போய் பாட்டு பாடி அதுக்கு பரிசு வந்து காசா வாங்குவாங்க. அப்ப அந்த பாத்திரம்னு சொல்றது என்னன்னா, பாடல் திறன், அதுதான் பாத்திரம் நீங்க சொல்றாங்க. அந்த பாடல் திறனை அறிஞ்சு பிச்சை போடு அப்படிங்கிறது பரிசு கொடு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். கோத்திரம் அறிஞ்சு பிள்ளை கொடு அப்படின்னா, கோங்கிறது எதை குறிக்கணும்னா, அரசன். அரசனாவே இருந்தாலும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி 17, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதை நாம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீ ஜெயிச்சா நாளைக்கு நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு வச்சிருக்க விஷயம். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால், ஆணை, ஆணைங்கிறது பசுவை குறிக்கும், பசுமாட்டு நெய் அதான் ஆணை. பசுமாட்டு நெய்யை நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்லா உடம்பு வந்து ஊத்தம் கொடுத்துரும், அதாவது ரொம்ப குண்டாயிருவோம். அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னா பூனைக்கு ஒரு காலம் வரும். பூனை அப்படிங்கிறது தேன், தேனை வந்து சாப்பிட்டா நம்ம உடம்பு உரிக்கிறோம். அதனால நம்ம குண்டாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உடம்பு உருக்கிறதுக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி 18, குறைக்கிற நாய் கடிக்காது. இதை நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, நம்மளை பார்த்து குலைக்கிற நாய் கண்டிப்பா கடிக்காது அப்படிங்கறத நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டது. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, குலைகின்ற நாய் கடிக்காது. அப்படின்னா நீங்க ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டீங்கன்னா கூட அந்த நாய் உங்களை பார்க்கும் போதெல்லாம் குலையும். அப்படி ஒரு நாய் நன்றி உள்ளதா இருக்குங்கிறது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். பழமொழி 19, ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு. இதை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, ஆத்துல போய் நம்ம எதையாவது ஒன்று போட்டாலும் கூட அதை அளந்துதான் போடணும் அப்படிங்கறத நாம புரிஞ்சு வச்சிருக்க விஷயம். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, அகத்தில் போட்டாலும் அளந்து போடு. அப்படின்னா அகம்ங்கிறது நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்கு நம்ம டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி சாப்பிட்ற விஷயத்த நாளைக்கு சாப்பாடு நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சி இன்னைக்கே எல்லாத்தையும் நிறைய சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பா இருந்தாலும் அதை அளவா சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம். பழமொழி 20, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. நாம புரிஞ்சு வச்சிருக்க விஷயம் என்னன்னா, இதுல பந்தியில போய் முத ஆளா உட்காந்துடணும், அப்படி உட்காந்துட்டா நமக்கு எல்லா பலகாரமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நாம புரிஞ்சு வச்சிருக்கிறது. படைக்கு பிந்து அப்படின்னா, ஒரு படை எட்டு வராங்க அப்படின்னா நம்ம கடைசியில போய் நின்றுகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம உயிர் பொழைச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, பந்திக்கு நம்ம வலது கையை எந்த அளவுக்கு முன்னோக்கி எடுத்துட்டு போறோமோ, அதே மாதிரி ஒரு போர்ல அந்த வில்லை இழுத்து விடுறதுக்கு நம்ம கையை எந்த அளவுக்கு பின்னோக்கி எடுத்துட்டு போறோமோ, அந்த அளவுக்கு அந்த அம்பு வேகமா பாயும். இதுதான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.